குப்பம் சூப்பர் டவுட். ஆனா நான் டவுட்க்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் Dress மாத்திட்டு வரணும். இந்த Dressஓட ரொம்ப நேரம் இருந்தீனா உனக்கு அப்புறம் காய்ச்சல் பிடிச்சுக்கும். போய் Dress மாத்திட்டு வா, நான் உனக்கு ஆன்சர் சொல்றேன். ஹே நாய். உட்காங்க மணில, மணில உட்காங்க. ரெடி ஆயிட்டியா? நல்லா சின்ன இருக்கு. சரி, இப்ப கேளு உன்னோட டவுட். அம்மா, நம்ம தண்ணி வந்து மழையா பெய்யுது. அது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலா எர்த்ல மட்டும் தான் மழை வந்து தண்ணியா பெய்யும். அதே மாதிரி தண்ணி மட்டும் எர்த்ல மழையா பெஞ்சது இல்ல, சில இடங்கள்ல வித்தியாச வித்தியாசமான ரெயின் கூட விழுந்திருக்குடா. இப்ப வந்து உன் மேல ரெயின் விழும்போது டொக்கு டொக்குன்னு இருக்கும்போது எப்படி இருந்தது? சில்லுன்னு இருக்கும். அட் சேம் டைம் ஒரு சின்ன வழி வலிக்கும் இல்ல, அது இங்க படும்போது ஒரு சின்ன வழி இருந்திருக்கும்ல, அதே டைம்ல சில்லுன்னு இருக்கும்ல. அப்போ யோசிச்சு பாரு, கேரளாவில் என்ன இருக்குன்னா 1957ல வந்து ரெட் ரெயின்னு ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி 2012லையும் வந்திருக்கு. அந்த ரெட் ரெயின்னா அந்த மழை தண்ணி, நீ பார்க்குற தண்ணி என்ன கலரில் இருக்கு? கிரே கலர் இல்லை, ப்ளூ கலர். ப்ளூ கலரில் ஒரு மாதிரி. ஆக்சுவலாக தண்ணிக்கு கலரே இல்லை. இட் டேக்ஸ், இப்போ நீ கீழே விழுந்தது ஒரு மண்ணில் விழுந்ததுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம பாத்திரத்தில் விழுந்ததுன்னு வச்சுக்கோ, என் அம்மாலாம் பாத்திரம் வைக்கல மழைக்கு அடியில், அப்போ அது என்ன கலராக இருக்கும்? பாத்திரத்தோட கலர் தான் எடுத்துக்கும். ஸோ தண்ணி வந்து கலர் இல்லாதது. பட் கேரளாவில் பெஞ்ச மழை வந்து ரெட் கலரில் இருந்தால் தான். யோசிச்சு பாரு, ரெட் ரெயின் விழுந்தது. சில பேர்லாம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களோட ஷர்ட்லலாம் ரெட் ரெட் ரெட்டாக மார்க் இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஃபிஷ்ஷே ரெயினாக விழுந்துருக்குடா. ஆக்சுவலாக அது என்னன்னா டொர்னாடோ, அதுக்கப்புறம் அந்த பெரிய அப்படியே சுத்துவாங்கள ட்விஸ்டர் மாதிரி அப்படியே சுத்திட்டே போவோம்ல, அந்த டைம்ல சீல இருக்க ஃபிஷஸ் எல்லாம் அப்படியே மேலே போய் அது அப்படியே கிளவுட்ஸ்ல நின்று அப்புறம் டப்புன்னு பேர்ஸ்ட் ஆகி மழையா ஃபிஷ்ஷா கொட்டியிருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்சிகோல நடந்திருக்கு. அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஐஸ் கட்டி மழை வந்திருக்குடா. இருக்கும்போது ஐஸ் கட்டி எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெயின் இருக்குடா தேவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிட் ரெயின் வந்திருக்கு. அதாவது நிறைய கெமிக்கல், சில கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாம் கெமிக்கல்ஸை வந்து ஆற்றுல விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது என்ன ஆகும்? அது எவாப்ரேட் ஆகி மேலே மேலே போய் திரும்பவும் ரெயினாக நம்ம மேலேயே தான் விழுவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சில பேருக்கெல்லாம் வந்து அது பட்டு அந்த இடமே பேர்னெல்லாம் ஆயிருக்குங்கிறாங்க, ஆசிட் ரெயின் பட்டு. ஸோ யோசிச்சு பாரு, நமக்கு வாட்டருங்கிறது நல்லா குளிச்சதுக்கு குளிச்சதும் ஆச்சு அண்ட் நல்லா ஹாப்பியாக இருக்கல்ல. பட் ஆசிட் ரெயினோ ஃபிஷ் ரெயினோ இல்லைன்னா ஆலங்கட்டி ரெயின், அந்த ஆலங்கட்டினா நான் இப்போ சொன்ன ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டியே தான் ஆலங்கட்டின்னுவாங்க. ஓகே, சோலார் சிஸ்டம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 8 பிளானட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆமாம். அதில் அப்போது இந்த அம்மா, அப்போது மேர்க்குரியில் எந்த அந்த பிளானட்ஸ் இல்லைன்னா எந்தெந்த மழை விழுவோம்? குட் க்வெஸ்டியன். சில சில பிளானட்ல மழை விழுவுமானே ஒரு சந்தேகம் இருக்கு. பட் வந்து சயின்டிஸ்டஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ல ஒவ்வொரு விதமான ரெயின் விழுவும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீ என்ன பண்றனா, ஒவ்வொரு பிளானட்டோட நேம் ஆர்டரா சொல்லுவியா, நான் அந்த பிளானட்ல என்ன மழை விழுவும்னு சொல்றேன். மர்க்குரி வந்து சன்னு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. அட்மாஸ்பியர் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெயினே கிடையாது மர்க்குரியில. அப்போ வீனஸ். ஓகே, வீனஸ் வந்து மர்க்குரிக்கு அடுத்தபடியாக இருக்கு. வீனஸ்ல ரொம்ப டென்ஸான அட்மாஸ்பியர், அதாவது டைட்லி பேக்ட் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த அட்மாஸ்பியர்ல என்ன ரெயின் விழுவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோ, ஆசிட் மழை விழுவோம், நம்ம போய் அங்கே நின்னோம்னா நம்ம கையெல்லாம் வெந்துடும், நம்ம ஆளே வெந்துடும் பட்டுச்சுன்னா. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வீனஸ்ல ரெயினாக விழுவோம். ஓகே,
மார்ஸ் வந்து ஒரு நல்ல பிளானட். அதாவது நம்ம இங்கிருந்து ஏர்த்துலேருந்து எல்லாருமே மார்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் மார்ஸில் வந்து இப்போதைக்கு ரெயின் கிடையாது. பட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி மார்ஸில் வந்து நம்மள மாதிரியே ஏர்த் மாதிரியே தண்ணி தான் மழையாக பெஞ்சிட்டு இருந்தது. ஜூபிட்டர்ல ஓகே, ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், சாட்டர்ன், ஓகேவா, இவங்க நாலு பிளானட்டும் மோர் ஆஃப் அ கேஸி பிளானட். ஓகே, கேஸ் ஃபில்ட் அட்மாஸ்பியர். இந்த பிளானட்ஸில் ரொம்ப வித்தியாசமான ரெயின் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமண்ட். அம்மா காதில் இங்கே போட்டிருக்கல டைமண்ட், இந்த சின்ன டைமண்டே பயங்கர விலடா. அங்கே டைமண்டே மழையாக விழும். இந்த நாலு பிளானட்லேயும் டைமண்ட் தான் மழை. ஏர்த்தில் வந்து டைமண்ட் ரொம்பவே ரேர் ஆப்ஜெக்ட் தேவா. அண்டர் கிரவுண்டில் மைன் பண்ணி தான் டைமண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். பட் ஸ்பேஸில் வந்து டைமண்ட் ரொம்பவே காமன். அதனால தான் இந்த நாலு பிளானட்லேயும் டைமண்டே மழையாக பெய்யும். அது இல்லாமல் உனக்கு தெரிஞ்சது எயிட் பிளானட்ஸ், அதில் என்னென்ன ரெயின் விழுவும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா, எந்தெந்த பிளானட்ல ரெயின் இருக்காது? மர்க்குரி, வெரி குட், ஹை ஃபைவ். ஓகே, மர்க்குரி அண்ட் மார்ஸில் மட்டும்தான் வந்து ரெயின் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் தேர் ஆர் அதர் பிளானட்ஸ், நிறைய சின்ன சின்ன பிளானட்ஸ் இருக்குது. ஒரு சில பிளானட்ஸ்லாம் கிளாஸ் மழையாக விழுவோம். அப்போ யோசிச்சுக்கோ, அதாவது கிளாஸ் பீஸ் வந்து அப்படியே உடஞ்சி மழையாக விழுந்தால் எப்படி இருக்கும்? அது சக்கு சக்குன்னு போய் எல்லாரும் வேலையும் குத்திடாது. ஸோ ஒரு சில பிளானட்ஸில் வந்து கேஸ் மழையாக, ஐ மீன் கிளாஸ் மழையாக பெய்யும். ஒரு சில பிளானட்ஸில் வந்து ரூபி, சஃபயர், டோபாஸ், இதெல்லாம் அதுதான், இதெல்லாம் வந்து டைமண்டுக்கு ஈக்குவலான கொஞ்சம் வேல்யூபிள் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் கூட மழையாக பெய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ அண்ட சராசரத்தில் நிறைய பிளானட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெயின் வருது. பட் நாம் ரொம்ப கிஃப்டட், ஏன்னா ரொம்ப சேஃபாக வாட்டரில் விளையாடுற அளவுக்கு ரெயின் வருது. ஸோ டோன்ட் யூ திங்க் நம்ம ஏர்த்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு? யூ லைக் இட் இந்த ஸ்டோரி, ஐ மீன் இந்த டாபிக் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? ஆமாம். நீ நிறையா கற்றுக்கிட்டியா? அப்போ இந்த வீடியோ இங்கே முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே. அம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. தேவா இந்த டவுட்டை சேவ் பண்ணி வை, நாளைக்கு வீடியோக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டேக் கேர், பை பை.